இனிய வணக்கம். தமிழகத்தினுடைய முப்பெரும் தலைவர்கள் என்று ஒரு மூன்று பேரை வரிசைப்படுத்தலாம். இந்த மூன்று பேரும் தங்கள் வாழ்ந்த துறையில் உயர்ந்து சிறந்து வளர்ந்து நின்றார்கள். இரண்டாவது, அந்த மூன்று தலைவர்களும் திருமணமே செய்து கொள்ளவில்லை. அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியலுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். அரசியல்வாதியாகவே இருந்தார்கள் என்று கூட சொல்லலாம். இன்னொன்று, அவர்கள் மாநிலம் என்கிற சிறிய எல்லையை தாண்டி ஒரு தேசிய பார்வையோடு விளங்கினார்கள். அப்படி இருந்த மூன்று பேரை தமிழகத்தினுடைய முப்பெரும் தலைவர்கள் என்று வரிசைப்படுத்தலாம். அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர், முத்துராமலிங்க தேவர், அப்துல் கலாம். அப்துல் கலாம் அறிவியலுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆன்மீகத்துக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர். அதே போல காமராஜர் அரசியலுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர். மூன்று பேரும் தங்கள் வாழ்வை தாங்கள் சார்ந்த துறைக்காக ஒப்படைத்துக் கொண்டது மட்டுமல்ல, அதற்காக திருமணமே செய்து கொள்ளாமலும் இருந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் ஒரு தேசிய தலைவராக விளங்கினார். தேச அளவிலே இன்னும் சொல்ல போனால் மூன்று பிரதமர்களை தீர்மானிக்கிற ஒரு சக்தியோடு தேசிய அளவில் விளங்கினார். அதே போல ஒரு மாநிலம் என்கிற குறுகிய கண்ணோட்ட நிலையிலிருந்து விடுதலையானார். பீர்மேடு, சில பகுதிகள் மாநில பிரிவினையின் போது கேரளாவுக்கு போவதற்காக இருந்த போது அது மட்டும் எங்கே இருக்கிறது, சென்று விட்டுத்தான் தீரட்டுமே என்று சாதாரணமாக எடுத்துக்கொண்டார், சாதாரணமாக பேசினார். எனவே அவருக்கு ஒரு தேசிய கொள்கை இருந்தது. அதே போல முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பார்வேர்டு பிளாக் கட்சியிலே சேர்ந்தவர். பார்வேர்டு பிளாக் கட்சியிலே நேதாஜிக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர், தேசிய துணைத் தலைவராக இருந்தவர். அது மட்டுமல்ல, மூன்று முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தின் சார்பிலே தேச பாராளுமன்றத்திலே சென்று குரல் கொடுத்தவர். அப்துல் கலாம் இந்தியாவினுடைய மிக உயர்ந்த பீடமாக கருதப்படுகிற ஜனாதிபதி நாற்காலியிலே உட்கார்ந்து ஐந்தாண்டு காலம் ஒரு குடியரசு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று பாடம் எடுத்தவர். அந்த வகையில் மூவருமே ஒரு தேசிய கொள்கையோடு விளங்கியவர்கள். இதை தாண்டி அவர்களிடம் இருந்த ஒரு அருமையான குணம் மத நல்லிணக்கம். எல்லா மதத்துக்காரர்களையும், எல்லா மொழிக்காரர்களையும், எல்லா ஜாதிக்காரர்களையும் ஒன்றாக கருதுகிற அந்த தன்மை இந்த மூன்று பேரிடமும் இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் தன்னுடைய அமைச்சரவையில் அப்துல் மஜீத் என்பவருக்கு ஒரு அமைச்சரவையிலேயே இடம் கொடுத்தவர். பெரும் எட்டு பேரை அமைச்சராக கொண்ட போது கூட ஒருவருக்கு, ஒரு இஸ்லாமியருக்கு தன்னுடைய அமைச்சரவையிலே இடம் தர வேண்டும் என்று இடம் கொடுத்தார். அதே போல தேவர் அவர்கள் சிறு குழந்தையாக இருந்த போதே தாயை இழந்தவர். கமுதியில இருந்தபோது ஆயிஷா பேபி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணியிடம் பால் குடித்து வளர்ந்தவர். இந்தியா விடுதலை பெற்ற போது தமிழகத்திலே இருக்கிற இந்த இஸ்லாமிய தோழர்களும் இந்த தேசத்தை விட்டு போய்விடாதீர்கள், இது உங்களுடைய தேசம், இங்கேதான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அறிக்கையும் வெளியிட்டார். அப்துல் கலாம் அவர்கள் கேட்கவே வேண்டாம். ஒரு நிகழ்ச்சியிலே போய் கலந்து கொள்ளுகிற போது குத்துவிளக்கு ஏற்றுகிற நிகழ்ச்சியிலே கையிலே மெழுகுவர்த்தி கொடுத்தார். ஏற்றிவிட்டு அவர் சொன்னார், நான் கையில் வைத்திருந்த மெழுகுவர்த்தி கிறிஸ்துவத்துக்குரியது, இருந்த அந்த குத்துவிளக்கு இந்து மதத்துக்குரியது, ஏற்றிய நானோ இஸ்லாமியன், இங்கே மதம் என்பது எங்கே இருக்கிறது என்று மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு இந்த மூன்று பேரும் பாடம் எடுத்தவர்கள். எனவே திருமணம் செய்து கொள்ளாதது மட்டுமல்ல, ஒரு தேசத்தினுடைய தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பண்பு நலன்கள் நிறைந்த இந்த மூன்று தலைவர்களையும் முப்பெரும் தலைவர்கள் என்று நாம் சொல்லலாம். அவர்களை நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.